வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். அண்மை காலமாக நிலவி வரும் வானிலையுடன் செப்டம்பர் மாத இறுதியிலிருந்து நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக சுகாதார பூச்சியியல் அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதுவரை 38,000 அதிகமான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக அதன் தலைவர் நஜித் சுமன்சீன குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய நிலையில் 20 மருத்துவ அதிகார பிரிவுகளில் பதிவாகும் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு செம்பியன்பற்று பகுதியில் நேற்று மாலை 6 மணியளவில் விபத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இவ்வாறாக மாமுனையிலிருந்து தாளியடி நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிளும் செம்பியன்பற்று கடற்கரை வீதியிலிருந்து உள்ளக வீதிக்கு பயணித்த மோட்டார் சைக்கிளும் செம்பியன்பற்று வடக்கு நாட்சந்தியில் ஒன்றுடன் ஒன்று மோதி இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது காயம் அடைந்தவர்களை அயலவர்கள் மீட்டு மருதங்கேணி மருத்துவமனையில் சேர்த்ததுடன் அவர்கள் அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக பருத்தித்துறை ஆதார மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். சம்பவ இடத்திற்கு வருகை தந்த மருதங்கேணி போக்குவரத்து போலீசார் விபத்து இடம்பெற்ற இடத்தை பார்வையிட்டதுடன் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் இம்முறை மிகவும் அமைதியான முறையில் ஜனாதிபதி தேர்தலை நடத்தியுள்ளோம். இந்த தேர்தலில் நாட்டு மக்கள் வழங்கிய தீர்ப்பை மதிக்கின்றேன் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நேற்று வெள்ளிக்கிழமை இலங்கை வந்த இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இடையில் விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. கொழும்பில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட இல்லத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போதே ரணில் விக்ரமசிங்கே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், எனது ஜனாதிபதி பதவி காலத்தில் நாட்டுக்கும் மக்களுக்கும் என்னால் இயன்ற பணிகளை ஆற்றியுள்ளேன். அந்த சந்தர்ப்பத்தில் இந்தியா வழங்கிய முழுமையான ஒத்துழைப்புகளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றார். ஜனாதிபதி அன்ரகுமார திசநாயக்க தலைமையிலான புதிய அரசு இந்தியாவுடனான வலுவான உறவை பேணுமென்று நம்புவதாகவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்திய வெளிவிவகார அமைச்சரிடம் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ்யா, பிரதி தூதுவர் கலாநிதி சத்தியஞ்சல் பாண்டே, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சிரேஷ்ட ஆலோசகர் ருவன் விஜயவர்த்தன உள்ளிட்டோரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இம்முறை பொது தேர்தலில் போட்டியிடும் இலங்கை தமிழரசு கட்சியின் வேட்பாளர்கள் தொடர்பாக மன்னார் தேர்தல் தொகுதியில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. தமிழ் கட்சிகளுக்குள் ஏற்பட்டு குழப்பநிலை காரணமாக பிரதான தமிழ் கட்சிகள் நாடாளுமன்ற பொது தேர்தலில் தனித்து களம் காண்கின்றது. அதன் அடிப்படையில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக வன்னி மாவட்டத்தின் வேட்பாளர்கள் தெரிவில் தாமதம் ஏற்பட்டு வந்த நிலையில் மன்னார் தேர்தல் தொகுதியை மையமாக கொண்டு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன், முன்னாள் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் பத்திநாதன், மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த இளம் சட்டத்தரணி செல்வராஜா டினேசன் ஆகியோர் வன்னி தேர்தல் தொகுதியில் போட்டியிடுவதற்காக மன்னார் மாவட்டத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது. இந்த தெரிவுகள் ஜாவையும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் நேற்றைய தினம் மன்னார் வருகை தந்து வேட்பாளர்களை இறுதி நிலைப்படுத்தியதாக தெரிய வருகின்றது. மன்னார் கட்சி அலுவலகம் வருகை தந்த எம்.ஏ. சுமந்திரன் கட்சியின் முக்கிய உறுப்பினர்களுடன் 2 மணி நேரம் கலந்துரையாடலில் ஈடுபட்டதுடன் இதன் போது தேர்தலுக்கான செலவுகள் பற்றியும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதன் போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிட சம்மதித்துள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இளைஞர்கள் மற்றும் புதியவர்களுக்கு இடம் கொடுக்கும் வகையில் இத்தேர்தலில் இருந்து தான் விலகுவதாக ஏற்கனவே அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொட்டக்கலை கேம்பிரிட்ஜ் பாடசாலையில் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்த மாணவன் ஒருவர் பிடியெடுக்க முற்பட்ட போது வழுக்கி விழுந்து பாடசாலை கட்டடத்தில் மோதியதில் தலைப்பகுதியில் காயம் ஏற்பட்டு உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில், நேற்றைய தினம் பாடசாலை இடைவேளை நேரத்தில் சக மாணவர்களுடன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்துள்ளார். பிடியெடுப்பதற்காக ஓடிய மாணவன் கால் தடுக்கி விழுந்துள்ளார். அவரின் தலைப்பகுதி பாடசாலை கட்டடம் ஒன்றின் சுவரில் மோதியதால் தலைப்பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதனை அடுத்து மாணவன் டிக்கோயா ஆரம்ப மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். அங்கிருந்து கண்டி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்துள்ளார். மேற்படி கல்லூரியில் தரம் 13 கல்வி பயிலும் தலவாக்கலை கிரேட் வெஸ்டர்ன் தோட்டத்தை சேர்ந்த சிவகுமார் நதீசென்ற மாணவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் திம்புள்ள பத்தனை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
இலங்கை கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 50 பேர் தமிழக மீனவர்கள் நேற்றைய தினம் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இந்தியாவின் வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் நேற்று இலங்கைக்கு பயணம் மேற்கொண்ட நிலையில் அவர் தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசியல் பிரதிநிதிகள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தனர். அத்துடன் தமிழகத்தில் நேற்று முன்தினம் உணவு தவிப்பு போராட்டமும் இடம்பெற்றது. இவ்வாறானதொரு பின்னணியிலேயே இலங்கை சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 50 மீனவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். பருத்தித்துறையை அண்மித்து கடற்பரப்பில் கடந்த 21 திகதி கைது செய்யப்பட்டிருந்த 37 மீனவர்களும் நேற்று பருத்தித்துறை நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டனர். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் கடுமையான எச்சரிக்கை விடுத்ததுடன் ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனைகளை விதித்து அவர்களை விடுவித்தது. அத்துடன் 13 மீனவர்களுக்கு எதிரான வழக்கு ஊர்காவற்றுறை நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டதுடன் அவர்கள் விடுவிக்கப்பட்டனர். மேலும் 4 மீனவர்களுக்கு தலா ஓராண்டும் இன்னொருவருக்கு 1.5 ஆண்டும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த வேண்டும் என அமெரிக்க குடியரசுக் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். பிரச்சார கூட்டம் ஒன்றில் நேற்றைய தினம் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது கருத்து தெரிவித்த டிரம்ப் ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் மீது இஸ்ரேல் குறிவைக்கும் சாத்தியம் தொடர்பில் கேள்வி எழுப்பினால் தமது பதில் கண்டிப்பாக தாக்குதலை முன்னெடுக்க வேண்டும் என்றும் அதன் தாக்கம் குறித்து பின்னர் கவலை கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளார். எனினும் அப்படியான ஒரு தாக்குதலை முன்னெடுப்பது தவறான ஒரு செயல் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் சுட்டிக்காட்டியுள்ளார். சமீபத்தில் இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை வீசிய ஈரான் இனி பதிலடி என்றால் அது உக்கிரமாக இருக்கும் என்று மிரட்டல் விடுத்தது. ஆனால் ஈரானுக்கான பதிலடி உறுதி என்றே இஸ்ரேல் அறிவித்துள்ளது. அத்துடன் ஈரானின் பொருளாதாரத்தை சீர்குலைக்கும் விதமாக அங்குள்ள எண்ணெய் ஆலைகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. இதனிடையே ஈரானின் அணுசக்தி திட்டத்தை அழிக்க இதுவே சரியான தருணம் என இஸ்ரேலின் முன்னாள் பிரதமர் நப்தலி தெரிவித்துள்ளதுடன் ஈரான் மீதான தாக்குதலை உடனடியாக தொடங்க இஸ்ரேல் அரசை அவர் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்திய கிரிக்கெட் அணிக்கும் பங்களாதேசுக்கும் இடையில் இடம்பெற்ற டெஸ்ட் தொடரில் இந்திய கிரிக்கெட் அணி 2-0 என்ற கணக்கில் தொடரை முழுமையாக கைப்பற்றியது. கான்பூரில் நடந்த கடைசி டெஸ்டின் முதல் 3 நாட்கள் மழையால் பாதிக்கப்பட்டது. அதன்பின் போட்டி தொடங்கிய போது இந்தியா அதிரடியாக விளையாடி வெற்றி பெற்றது. இதன் மூலம் சொந்த மண்ணில் தொடர்ச்சியாக 18வது டெஸ்ட் தொடரை இந்தியா கைப்பற்றியது. இந்த நிலையில் இந்திய அணியை அதன் சொந்த மண்ணில் வீழ்த்துவது கனவில் தான் நடக்கும் என்று பாகிஸ்தான் முன்னாள் தலைவர் ரமேஷ் ராஜா தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் தெரிவிக்கையில் பங்களாதேசுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் இந்தியா எளிதாக வெற்றி பெற்றது. சொந்த மண்ணில் பலம் வாய்ந்த அணியாக இந்தியா திகழ்கின்றது. இந்திய மண்ணில் விளையாடும் இந்த அணிக்கும் அங்கு டெஸ்ட் தொடரை வெல்வது கனவாக மட்டுமே இருக்கும். அது கனவில் தான் நடக்கும். சொந்த மண்ணில் ஒரு டெஸ்ட் போட்டியில் இந்தியாவை வீழ்த்த வேண்டும் என்பது தற்போது ஒரு கனவாக மாறியுள்ளது. இது போன்ற வெற்றிகரமான அணிக்கு கடினமான நேரத்தை கொடுக்க பங்களாதேஷ் நிறைய செய்ய வேண்டியிருந்தது. ஆனால் இந்தியாவுக்கு சவால் விடும் திறன் பங்களாதேஷ் அணிக்கு இல்லை என்றார். சமீபத்தில் பாகிஸ்தானில் சுற்றுப்பயணம் செய்த பங்களாதேஷ் அணி டெஸ்ட் தொடரை வென்று வரலாற்று சாதனை படைத்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலியுலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயம் டிஜிட்டல் வலியுலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.